ப்ரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். காலையிலே உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ஏசையா 41:10 நாம் படிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே. பொதுவாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, பைபிளில் 365 தடவைக்கும் மேலே பயப்படாத என்கிற வார்த்தை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். என்றால் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பயம்தானே. இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்ன? கடனை பற்றிய பயம் உண்டு, பிள்ளைகள் எப்படி வருவார்களோ என்கிற பயம் இருக்கும், குடும்பத்தை பற்றிய பயம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும். எல்லாவற்றை விட கொரோனாவை பற்றிய பயம், COVID-19 பற்றிய பயம் அதிகமாக இருக்கும் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. பர்சனலாக உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. வியாதியில் படுத்திருக்கிற நீ பயப்படாதே. சுகவீனமாக இருக்கிற நீ பயப்படாதே. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீ பயப்படாதே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். திகையாதே சொல்றார், திகையாதே. என்ன செய்யறது? அதான் திகைப்பு. ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறாங்களே, என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குதே, திசை தெரியாமல் நிற்கிறாங்களே, திக்கற்று போய் நிற்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் திகைப்பு. அவர் சொல்றாரு, நீ அப்படி திகைச்சு நிற்காத. இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் சொல்றேன், நீங்கள் திகைச்சு நிற்காதீங்க, நீங்கள் பயந்து நிற்காதீங்க, அதைரியப்பட்டு நிற்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் தேவன், நான் உன் தேவன். என்னை கேட்கிற தேவனுடைய சபையே, இந்த அருமையான வேளையில் என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சொல்லுகிறார், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, நான் உன்னை பலப்படுத்தி, ஐ வில் ஸ்ட்ரென்த், அவனுக்கு பலம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவனை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். ஆமாம், இந்த நாட்களில் உதவி எங்கேருந்து வரும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தரிடத்துலேருந்து உதவி வரும். உதவி எங்கேருந்து வரும்னு பயப்படாதீங்க, கர்த்தர்கிட்டேருந்து நமக்கு உதவி வரும். அது சொல்கிறாரு, சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலதுகரத்தினால், என் தேவனுக்கு மகிமையும் கனம் உண்டாவதார் சொல்கிறார், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தாங்குவார். ஆம், அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னோடு இருக்க, திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் தாங்குவேன்ப்பா, மகளே உன்னை நான் தாங்குவேன், மானே உன்னை நான் தாங்குவேன். ஆண்டவருடைய வலதுகரம், சகோதர சகோதரிகளே, உங்களை என்னையும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், காப்பாற்றுவார். சோர்ந்து போகாமல், இந்நாட்களில் பயப்படாமல் தைரியம் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
இயேசுவின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று அவளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உற்சாகம் உள்ள ஆவியை அவளுக்கு தந்து வழி நடத்தும்படி கேட்கிறேன். ஏசையா 41:10 அவள் விசுவாசிக்கத்தக்கதாக அவளுடைய விசுவாசம் வளரும்படியாக பலம் அடைய கிருபை செய்வீராக. இரத்த கோட்டையில் மறைத்து கொள்ளும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.